டிடிஎஃப்பு அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாங்க. பிரச்சனையிலேயே ஒரு மனுஷன் வந்து தன்னோடய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தா அப்படின்னா அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டிடிஎஃப் தான். பைக் ஓட்டினா பிரச்சனைனு கார் ஓட்டினா, இப்போ கார் ஓட்டினாலும் பிரச்சனை. மதுரையில் அவர் மேலே 8 கேஸ் போட்டிருக்காங்க. 8 கேஸ் போட்டு அவரை வந்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கெலாம் கூட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவருக்கு பெயில் கிடச்சிருச்சு. இது என்ன நடந்தது, டிடிஎஃப் மேலே தொடர்ச்சி அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் அண்ட் வைப்ஸ். டிடிஎஃப் வாசன் அவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடந்த 2023 நவம்பர் மாதம் என்ன ஆச்சுன்னா, இவர் பைக் எடுத்துகிட்டு எங்கேயோ டூர் போகிறேன்னு சொல்லி பெங்களூர் ஹைவேல போகும்போது ஒரு வீலிங் பண்ணி விழுந்து வாரி, அது வந்து ஒரு மிகப்பெரிய கேஸ் ஆகி, நல்லவில்லை இவருக்கு பெரிய அளவில் அடிகள் எதுவும் படலை, கேஸ் ஆகி இவர் வந்து 45 நாள் புழல் ஜெயிலில் இருந்தார். இந்த மாதிரி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் வாகனம் ஓட்டினது, இந்த மாதிரி நிறையா பிரிவுகளின் கீழே இவருக்கு கேஸ் போட்டு இவரை 45 நாள் புழல் ஜெயிலில் அடைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 10 வருஷம் இவரோட டிரைவிங் லைசன்ஸ், டூ வீலர் லைசன்ஸை வந்து தடை பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இவர் வந்து பைக்கில் தான் வந்து நிறையா வீடியோஸ் போடுவார். ஸோ அதுக்கப்புறம் காரில் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. காருக்கு வந்து டிடிஎஃப் வாசனுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, லைசன்ஸ் வந்து கிடையாது. கோயம்புத்தூரில் இருக்கிற அவரோட சொந்த ஊர் பக்கத்தில் வந்து எல்எல்ஆர் அப்ளை பண்ணி அதை வச்சு தான் இவர் வந்து இவ்வளோ நாள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தார். லைசன்ஸ் வந்து கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த மஞ்சள் வீரன்னு ஒரு படம் அதை வேறு நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதில் ஃபஸ்ட் லுக்கே தெரியும் எல்லாருக்கும், இது வந்து பைக் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த பைக் லைசன்ஸும் கேன்சல் பண்ணிட்டாங்க, படத்தில் எப்படி பைக் ஓட்ட போகிறார் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி சரி கார் மூலமாக வந்து ரசிகர்களுக்கு வந்து அப்பப்போ வீடியோ போட்டுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மே 15ஆம் தேதி தலைவன் வந்து சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போயிருக்கான். போகும்போது மதுரையில் இருக்கிற ஒரு டோல்கேட்டை தாண்டி போகும்போது ஃபோன் பேசிகிட்டே வந்து போயிருக்கான். ஆனால் என்ன, ஆனால் சீட் பெல்ட்லாம் கரெக்டாக போட்டிருக்காப்புல, ஃபோனை வந்து இப்படி கையில் வச்சுட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஃப்ரெண்ட் யார்கிட்டே ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த வீடியோவையும் எடுத்து அதையும் வந்து அப்படியே தலையை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டான். ஏற்கனவே நம்ம நின்னால் நடந்தால் உட்காந்தாலும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்களே, இந்த விஷயத்தை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்றத எடிட் பண்ணும்போதாவது யோசிச்சிருக்கணும், அப்போ கூட யோசிக்கலை. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, மதுரை ஆயுதப்படையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர் வந்து இவர் மேலே வந்து வழக்கு தொடர்ந்துருக்காரு. இந்த மாதிரி ஃபோன் பேசிகிட்டே கார் ஓட்டுறாரு, இதனால் வந்து பொதுமக்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து டிடிஎஃப் வாசன் மேலே 8 பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவுபட்டிருக்கு. இது என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, முதல்ல வந்து ஃபோன் பேசிகிட்டே கார் ஓட்டினது, அதுக்கப்புறம் பொதுமக்கள் உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக வாகனம் ஓட்டினது, அதிவேகமாக வாகனம் ஓட்டினது, அதுக்கப்புறம் அதை தவறான முன்னுதாரணமாக யூடியூப்பில் எடுத்து அப்லோட் பண்ணது, இது மேலே 308 அப்படின்ற ஒரு கேஸ் ஒன்று புக் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, மக்கள் உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சே அந்த விஷயத்தை வந்து வேணும்னே செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு. ஸோ இந்த பிரிவில் கேஸ் போட்டால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பெயில் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மினிமம் 3 வருஷம் ஜெயில், இல்லைனா 7 வருஷம் ஜெயில், அப்படி இல்லைனா ஃபைன் கட்டணும், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் டிடிஎஃப் வாசனை வந்து மதுரை போலீஸ்காரங்க வந்து அவரை கைது பண்ணி கோர்ட்டுக்கு இன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, இன்றைக்கி காலையில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது டிடிஎஃப் வாசன் வந்து ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு ஆக்ரோஷமாக நிறையா வார்த்தைகள்லாம் வந்து பேசினார். இந்த ஊரில் நான் மட்டும்தான் தப்பு பண்ணுறேன்னா, நான் பண்ணுற விஷயங்கள்னால தான் வந்து இந்த சமுதாயம் வந்து முன்னுதாரணமாக இல்லையா, எத்தனை ஒயின் ஷாப் திறந்துருக்கு, இப்போ போய் செக் பண்ணுங்கள், எத்தனை பேர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான்னு செக் பண்ணுங்கள், நான் மட்டும்தான் ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறேன், எத்தனை பேர் ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறான்னு செக் பண்ணுங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பேசியிருந்தார். லாஸ்ட் டைம் வந்து இந்த பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகி அவரோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணும்போது கூட இந்தளவுக்கு கோபமாக பேசி வந்து நம்ம பார்க்கல. ஸோ இப்போ வந்து ஒரு கோபத்தை வந்து பார்க்க முடிஞ்சு, ஏன்னா பார்க்குற நம்மளுக்கே வந்து தெரியுது, ஏன்னா எதுக்கடா ஒருத்தனை சும்மா போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மெயின் ரோட்டில் போயிட்டு நின்று பாருங்கள், எத்தனை பேர் கார் ஓட்டிகிட்டே ஃபோன் பேசுகிறாங்க, லாரி டிரைவர்ஸ் எத்தனை பேர் ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுறாங்க. ஸோ இதில் டிடிஎஃப் வாசன் செஞ்ச தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுது. சரி, அப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணது தப்புன்னா, இர்ஃபான்ஸ் வியூ வந்து ஒரு நம்ம சட்டத்திலே இருக்குது, இந்த மாதிரி பிறக்க போகிற கருவில் இருக்கிற குழந்தையோட பாலினத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு. அப்போ ஏன் இர்ஃபானையும் அவரோட ஒய்ஃபையும் வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணல, அவரும் வந்து யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணார், இன்னும் இர்ஃபான் வந்து ஒரு மன்னிப்பு வீடியோ கூட கேட்கலையே, அப்படி இருக்கும்போது இர்ஃபான் அரெஸ்ட் பண்ணாமல் எதுக்கு டிடிஎஃப் வாசன் மேலே மட்டும் முழு வன்மத்தையும் காட்டுறாங்க அப்படின்றதுக்கு வந்து தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க. டிடிஎஃப் வாசன் தரப்பில் வாதாடின வக்கீல் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிடிஎஃப் வாசன் வந்து வேகமாக வண்டி ஓட்டலைங்க, அவர் மெதுவாக தான் வண்டி ஓட்டினார்,
ஃபோன் பேசும்போதும் வந்து காதில் வச்சோ இல்லை எப்படி கழுத்துக்கு பக்கத்தில் வச்சோலாம் பேசலை, அவர் வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு கையில் வச்சு தான் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ இது வேணும்னே அவர் மேலே தொடரப்பட்ட ஒரு பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜட்ஜு வந்து டிடிஎஃப் வாசன்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரி வேகமாக வண்டி ஓட்டுறீங்க, உங்கள் டூ வீலர் லைசன்ஸ் ஆல்ரெடி ரத்து பண்ணிடுறாங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது டிடிஎஃப் வாசன் வந்து ஜட்ஜுக்கிட்டே ஓப்பனாக வந்து சொல்லிட்டாராம், இந்த மாதிரி போலீஸ்காரங்க என் மேலே வந்து பொய் வழக்கு போட்டிருக்காங்க, இது உண்மை கிடையாது, நான் வேகமாக வண்டி ஓட்டலை, மெதுவாக தான் வண்டி ஓட்டினேன், இது வந்து என் மேலே போடப்பட்ட பொய் வழக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜட்ஜு வந்து வார்னிங்லாம் பண்ணி இவருக்கு வந்து இப்போ வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. இந்த பெயில் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா பிஜேபியோட வழக்கறிஞர்கள் அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இந்த பிஜேபியோட வழக்கறிஞர்கள் அணி மூலமாக தான் டிடிஎஃப் வாசனுக்கு பெயில் கிடைச்சிருக்கு அப்படின்ற போது தான் கொஞ்சம் இது நம்மளுக்கு யோசிக்க தோணுது, எதுக்காக டிடிஎஃப் வாசனை வந்து நோண்டுறாங்க, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி யார் இருக்கா, எதுக்காக இரஃபான் இன்னும் உள்ள பிடிச்சி போடாமல் வச்சிருக்காங்க அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு நமக்கு வந்து பதில் கிடைக்கும். டிடிஎஃப் வாசன் பண்ணது கரெக்ட் அப்படின்னு சொல்லி இப்போ யாருமே சொல்ல வரல, டிடிஎஃப் வாசன் பண்ணது தப்பு தான். ஆனால் டிடிஎஃப் வாசன் மட்டும்தான் அந்த தப்பு பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் சட்டத்தின்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே தண்டனை கொடுக்கணும், எல்லாருமே அதன்படி தண்டிக்கப்படணும். தனியாக ஒருத்தரை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி டார்கெட் பண்ணுறது அப்படின்றது வந்து எதனால் அப்படின்றது வந்து நமக்கு இன்னும் புரியலை. ஸோ இப்போ டிடிஎஃப் வாசன் வந்து பெயில் கிடச்சி வெளியே வந்துட்டார். ஸோ இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து எல்எல்ஆர் அப்ளை பண்ணதே வந்து விதிகளை மீறி தான் வந்து எல்எல்ஆர் அப்ளை பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி டூ வீலர் லைசன்ஸ் வந்து அவருக்கு பேன் பண்ணியிருக்கு, அவருக்கு வந்து எல்எல்ஆரே வந்து கிடச்சிருக்கக்கூடாது, எப்படி கிடச்சிதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்புறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இதாக அடுத்ததாக வந்து இது எப்படி மூவ் ஆகும், டிடிஎஃப் வாசன் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறாரு அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த சம்பவம் வந்து டிடிஎஃப் வாசன் ரசிகர்கள் மத்தி, டூ கே கிட்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு, எல்லாருமே வந்து பயங்கர வெறியில் இருக்கானுங்க அப்படின்னே சொல்லலாம். டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு 23 வயசு பையனை, 24 வயசு பையனை ஏங்க இந்த இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன் அவரை பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ பார்ப்போம், இனிமையாவது இந்த மாதிரி தப்புகள் எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி கேஸ்லாம் மாட்டாமல் ஃப்ரீயாக இருக்காரா. அவரோட மஞ்சள் வீரன் படம் வந்து அவரோட பர்த்டே ஜூனில் வருது, அதுக்கு வந்து அப்டேட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன்.